தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு மனித தன்மை என்ற செயல். இந்த மூன்று வார்த்தைகளுமே நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தின் முதல் பக்கத்திலே நாம் கவனிக்கின்றோம். இவற்றை முதலில் படிக்கும் போது நாம் பொருள் உணர்ந்து படிப்பதில்லை. இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதன் நோக்கத்தை வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நம் வாழ்விலேயே புரியாத புதிராக அமைகின்றது. நம்முடைய சமுதாயமானது சாதி, சமயம், இனம், நிறம், மொழி என பல்வேறுபட்ட பிரிவுகளால் பிளவுபட்டு காணப்படுகின்றது. அவ்வேறுபட்ட பிளவுகளில் ஆண்டவருடைய பார்வையானது அனைத்துலக மக்கள் மீதும் காணப்படுகின்றது. அவருடைய பார்வையானது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மீதும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமயத்தினர் மீது அல்ல, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மீது இல்லை. மாறாக ஆண்டவருடைய இரக்கம் மற்றும் மீட்பானது அனைத்துலக மக்கள் மீதும் காணப்படுகின்றது. அதைத்தான் இந்த பொதுக்காலம் 20 ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவருடைய இரக்கம் மீட்பு அனைத்துலக மக்களுக்கும் காணப்படுகின்றது. இந்த முதல் வாசகத்தில் நாம் கவனிக்கின்றோம், கடவுள் எவ்வாறு அனைத்துலக மக்களுக்கு கடவுளாக இருக்கின்றார், எவ்வாறு அனைத்துலக மக்கள் கடவுளாக மக்களாக இருக்கின்றனர் என்பதை அழைப்பு விடுக்கின்றது. நம் ஆண்டவராய கடவுள் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த போது அவர்களை விடுவித்து தாம் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வருகின்றார். அந்த கொண்டு வருகின்ற வழியில் ஆண்டவர் ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார். நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் என்று உறுதியை கூறுகின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், நம் ஆண்டவராய கடவுள் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக அல்ல, மாறாக யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுகின்றனர். இஸ்ரேல் மக்கள் பிற இனத்த மக்களை வெறுத்து ஒதுக்கினர், அவர்களை ஆலயங்களில் அனுமதிக்கவில்லை, மற்றும் அவர்கள் அனைவருமே கடவுளால் வெறுக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து வாழ்ந்து வருகின்றனர். அதைத்தான் பவுலடிகளார் என்ற 2 வாசத்தில் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பவுலடிகளார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியை ஒரு பகுதி மக்களுக்கு அறிவிக்க செல்லவில்லை, மாறாக உலகமெங்கும் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் அறிவிக்க செல்கின்றார். அவருடைய நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களை சென்றடையவில்லை, மாறாக அனைவருக்குமாக பகிரப்படுகின்றது. நம்முடைய சமுதாயமானது பல்வேறுபட்ட சமயங்களாலும் சாதிகளாலும் வேறுபட்டு காணப்படுகின்றது. ஒவ்வொரு மதத்தை எடுத்து பார்த்தோம் என்றாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும், கடவுளை இரக்கம் கிடைக்கும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. இதன் விளைவாக பாவிகள் வெறுக்கப்படுகின்றனர், சாதி தலைவிரித்து ஆடுகின்றது, மற்றும் சமுதாயம் பிளவுபட்டு காணப்படுகின்றது. அதே போல்தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையால் அவருடைய இரக்கத்தை இழந்தனர். அவருடைய இரக்கமானது இப்போது பிறநத்து மக்கள் அனைவருக்கும் சென்றடைகின்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணியிலே நாம் கவனிக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகமானது கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பற்றி எடுத்துரைக்கின்றது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி செல்கின்றார். இந்த தீர், சீதோன் பகுதிகளானது இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை விட்டு அப்பாற்பட்டு காணப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே வெறுத்து ஒதுக்கப்பட்டனர். அந்த பகுதிகளிலே முக்கியமாக கனானிய மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவருமே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிரிகளாக காணப்பட்டனர். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக செல்லவில்லை, மாறாக தன நற்செய்தி பணியை பிற இனத்து மக்களுக்காக செல்கின்றார். அப்படி செல்கின்ற வழியில்தான் கனானிய பெண் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு புதுமையை நடத்துமாறு ஆண்டவரிடம் வேண்டுகின்றார். இந்த பகுதியில் இருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான கருத்துக்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக தாயினுடைய அன்பு. ஒரு தாயினுடைய அன்பு என்பது ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை 10 சுமந்து மிகுந்த வேதனையுடன் பெற்றெடுக்கின்றாள். ஒரு தாயினுடைய அன்பானது அந்த குழந்தை மீது முழுவதுமாக காணப்படுகின்றது. அந்த தாயினுடைய மகளானவள் கஷ்டப்படும் பொழுதும் துன்பப்படும் பொழுதும் வேதனையில் தவிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த வலியை உணர்ந்து கொள்பவர் தாயானவள் மட்டுமே. அந்த தாயானவளால் மட்டுமே அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்கு பார்க்கின்றோம். கனானிய பெண் தன்னுடைய மகளுடைய வேதனையை புரிந்து கொள்கின்றார், வேதனையை தெரிந்து கொள்கின்றார். அதனால் தான் தன்னுடைய மகளை எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மன்றாடி கேட்கின்றார், என் மகளுக்கு இறங்கும் என்று.
அதுதான் தாயினுடைய அன்பு. இரண்டாவதாக கனானிய பெண்ணுடைய நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை முதுகெலும்பு இல்லாத உடலிற்கு சமம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே நம்பிக்கை காணப்படுகின்றது. ஆனால் நம்பிக்கையானது ஆழமாக காணப்படுகின்றதா இல்லை மேலாக சாதாரணமாக நம்பிக்கையோடு இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாக அமைகின்றது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த கனானிய பெண் வருகின்றார். அன்று கூவி கூறுகின்றார், ஐயா தாவீதின் மகனே என் மகளுக்கு இறங்கும் என்று. இஸ்ரேல் மக்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மெஸ்ஸியா என்று கருதவில்லை. மாறாக இந்த பிற இனத்தம் பெண்ணானவள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என்று கருதுகின்றாள், கடவுளின் ஒரே மகன் என்று கூவி அழைக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்றால் பிற இனத்து பெண்ணானவள் கடவுள் மீது மிகுந்த அன்பையும் நம்பிக்கையையும் ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. நமது வாழ்வில் எடுத்து பார்ப்போம், நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம், நம் சிறு வயதில் இருந்தே கடவுளுடைய பக்தியில் வளர்த்தெடுக்கப்படுகின்றோம், ஆனால் நாம் கடவுளை நம்புகின்றோம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது எந்த ஆழத்தில் இருக்கின்றது என்பது மிகுந்த கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகின்றது. மூன்றாவதாக கனானிய பெண்ணுடைய விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது நம் வாழ்வினுடைய ஒரு குறிக்கோளை அடைவதற்காக செல்கின்ற பொழுது வாழ்க்கையிலே இடையூறுகள் தடைகள் கஷ்டங்கள் ஏற்படலாம். அவற்றை பொருட்படுத்தாமல் தான் எந்த முடிவோடு எடுத்த அந்த குறிக்கோளை முடிவில் நாம் சென்று அடைகின்றோமோ விடாமுயற்சியோடு செல்கின்ற அடைகின்றோமோ அந்த செயலுக்கு தான் விடாமுயற்சி என்று அழைக்கப்படுகின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் பார்க்கின்றோம், கனானிய பெண்ணுடைய விடாமுயற்சியை. இந்த கனானிய பெண் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூவி அழைக்கின்றார், ஐயா தாவீதின் மகனே என் மகளுக்கு இறங்கும் என்று. இதை கேட்ட சீடர்கள் எரிச்சல் அடைகின்றனர். ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறுகின்றனர், அந்த மகளை அனுப்பிவிடும் என்று வலியுறுத்துகின்றனர். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நாம் அந்த கனானிய பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூறுகின்றார், ஐயா எனக்கு இறங்கும் என் மகளை குணப்படுத்தும் என்று மறுபடியுமாக கூவி அழைக்கின்றார். அதற்கு இயேசு கூறுகின்றார், நாய் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று கூறுகின்றார். நம் வாழ்வில் எடுத்து பார்ப்போம், நம் வாழ்வில் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது நம் ஒருவரை நோக்கி உதவிக்காக செல்கின்றோம், அவரை நம்மை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் போது நம்முடைய மனநிலை என்ன நிலைவாக இருக்கின்றது? நாம் பொறுமை இழந்து விடுகின்றோம், கோபம் கொள்கின்றோம், வெறுத்து ஒதுக்கப்படுகின்றோம். அப்படி அவர் பொறுமை இழந்து அவர் மீது கோபப்பட்டு திட்டிவிட்டு நாம் திரும்ப வருகின்றோம். ஆனால் இங்கு பார்க்கின்றோம் கனானிய பெண் எந்த ஒரு கோபம் கொள்ளப்படவில்லை, பொறுமையோடு இருந்து நம் ஆண்டவரை புன்னகையோடு கூறுகின்றார், ஆம் ஐயா உரிமையாளரின் மேசையில் இருந்து விழுகின்ற ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று ஆண்டவருக்கு பதிலுரை கூறுகின்றார். இந்த பதிலுரையானது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வியக்க வைக்கின்றது. அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த பெண்ணான புன்னகையோடு பதிலளிப்பதை கண்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியந்து கூறுகின்றார், அம்மா உம்முடைய நம்பிக்கை பெரிது, அப்படி நீ விரும்பியபடியே உமக்கு நிகழட்டும் என்று அந்த மகளுக்கு தேவையானவற்றை அருளையும் ஆசிரியையும் வழங்குகின்றார். ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவராய கடவுள் எப்போதுமே ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. அவருடைய இரக்கமானது பணக்காரர்களுக்கு மட்டுமானது அல்ல, அவருடைய முயற்சியானது ஒரு உயர்ச்சாதியில் இருப்பவர்களுக்கு மட்டுமானது அல்ல, மாறாக அவருடைய இரக்கமானது அனைத்துலக மக்களுக்கும் உரியது. அவரை நம்பி தேடி வருகின்றவர்களுக்கு அவர் கைவிடுவதில்லை. ஏன் பிற இனத்தவராக இருந்தாலும் சரி, ஒரே சமயத்தவராக இருந்தாலும் சரி, அனைத்துலக மக்களானது அவர்களுக்கு பிள்ளைகளாக கருதப்படுகின்றன. எனவே அந்த கனானிய பெண்ணின் நம்பிக்கையை போல நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவருடைய இரக்கம் மற்றும் மீட்பானது நம்முடைய வாழ்வில் என்றென்றும் துளிர செய்வார். ஆமென்.